stop suffering. வணக்கம் பிரியமானவர்களே, இன்று இந்த சிறப்பு நிகழ்ச்சி மூலமாய் ஒவ்வொரு இரவும் உங்களோடு தொடர்ந்து நாம் பேசிக் கொண்டிருப்பதைப் போல இந்த இரவும் உங்களோடு கூட இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்கள் வீடுகளுக்குள்ளே விசுவாசத்தினால் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இது உங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி. திங்கள் முதல் புதன்கிழமை வரையிலும் யார் ஒவ்வொரு நாள் தொடர்ந்து சாட்சிகளை கவனித்துக் கொண்டு வந்தீர்கள், வார்த்தைகளை கவனித்துக் கொண்டு வந்தீர்கள், கர்த்தர் தாமே உங்களுக்கு நிரூபிக்கிறார். இன்றும் தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கார். ஆம், கர்த்தருடைய விருப்பம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வெறும் தேடலிலே மாத்திரம் செலவழிப்பது இல்லை. அதாவது நாம் இந்த வாரங்களிலே இஸ்ரவேலருடைய பிரயாணம், அதாவது அவங்க அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து 430 வருஷ அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து சீனாய் மலை பிரயாணம் வரை வந்த காரியங்களை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் நாம் சாட்சிகளையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேலருடைய வாழ்க்கை சூழலை பார்க்கும் பொழுது அந்த மக்கள் யார் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தார்களோ வனாந்தரத்திலே அவர்கள் சுற்றி ஏறத்தாழ 80 வருடம் அவர்கள் வனாந்தரத்திலேயே சுற்றி அந்த சந்ததி வனாந்தரத்திலேயே மாண்டு போன ஒரு பரிதாபத்தினுடைய நிலையை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால் மக்களுடைய கடினமான இருதயத்தின் நிமித்தம், மக்கள் தங்கள் உள்ளத்திலே தேவன் வார்த்தையை ஏற்க தொடர்ந்து மறுத்த காரணம்தான் ஜனங்கள் தொடர்ந்து கஷ்டப்பட்டார்கள். இன்றைக்கும் கூட வித்தியாசமான ஒரு வழியிலே அதே இருள், அதே அடிமைத்தனத்தின் ஆவி ஜனங்களை அதே வனாந்தரமான ஒரு வாழ்க்கையில் கொண்டு செல்கிறது. ஆனால் வேறு விதமான வித்தியாசமான ஏன் தொழில்நுட்பமான, அதாவது இந்த உலகத்தினுடைய கவர்ச்சிகரமான சூழல் மூலமாய் மக்களை கடினப்படுத்துகிறது. தேவனின் வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுக்க கூடாதபடி, எனவேதான் இந்த நேரம் நீங்கள் இந்த ஆவியை தொடர்ந்து பெற்றுக்கொள்வதற்கு முன்பாய் அவர்களுக்கு நடந்தது என்ன, எப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டது, எப்படி தேவன் அவர்கள் வாழ்க்கையை மாற்றினார், எந்த இடத்திலே கர்த்தர் அவர்களை மோசே மூலமாய் வரவழைத்தார், எங்கே தேவன் அக்னியாய் இறங்கினார் என்ற காரியத்தை குறித்து நாம் தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்பாய் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்திலேயே ஒரு அருமையான வாழ்க்கை மாற்றத்தின் சாட்சியை நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். எப்படி கடந்த கால சம்பவங்கள், அழிவிற்குரிய சம்பவங்கள் தொடர்கிறதோ அதே சமயம் கர்த்தருடைய கரமும் அவரை விசுவாசிக்கிற மக்களுக்காக தொடர்ந்து நீட்டப்பட்டிருக்கிறது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதார். அற்புதமான இந்த சாட்சியை நீங்கள் கேட்கும்படி நான் விரும்புகிறேன். நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியிலே முன்னோக்கி செல்வதற்கு முன்பாக, வணக்கம். என் பேர் ஆனந்தி, எனக்கு வயசு 52 ஆகுது. யூனிவர்சல் சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன். எனக்கு ரெண்டு பொண்ணுங்க, அவங்க என் கணவரும் நானும் ரொம்ப கஷ்டம். எங்களுக்குள்ள எந்த எப்பவும் சண்டை வந்துகிட்டு இருக்கோம், எல்லா பிரச்சனையும் நடக்கும். ஒவ்வொரு நாளும் எனக்கு தற்கொலை எண்ணம் தான் இருந்திருக்கு. ஒரு நாள் கரேசன் கூட ஊற்ற போயிட்டேன். நான் மாத்திரை சாப்பிட்ருக்கேன், தற்கொலை எண்ணங்கள், கையெல்லாம் கட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பிரச்சனைங்க இருந்தது. நான் இதையெல்லாம் கடந்து நான் வரும்போது எனக்கு ஒரு பயங்கரமான சோதனை வந்துச்சு, பெரிய சோதனை வந்துச்சு. எனக்கு வயிற்றில் ஆப்ரேஷனு, என்ன பண்ணுறதில்ல, கணவர் மட்டும் தான் சம்பாதிக்கணும், எனக்கு வேறு வழி தெரியல. அடுத்தவங்களை சார்ந்து தான் நான் இருந்தேன். ஒவ்வொரு நாளாக நான் கண்ணீர் விட்டுட்டு தான் அழுதுட்டுருப்பேன். எனக்கு ஏன் இந்த நிலைமை வந்திருக்குது, எனக்கு ஏன் இந்த இதுன்னு ஒவ்வொரு நாளும் யோசனை பண்ணி என் ரெண்டு பசங்களையும் நினச்சி நான் அழுதுட்டுருப்பேன். எந்த எனக்கு யாரும் இல்லையே உதவி செய்ய அப்படின்னும் போது, எதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வீடு இருக்குது, அங்கே வந்து வந்திருக்காங்க, வாங்க ஜெபத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நான் அப்போ போனேன் யார் என்னான்னு பார்க்க. அப்போது வந்து எனக்கு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நானும் அங்கே இந்த கூட்டத்துக்கு போய் கலந்துக்கிட்டேன். அவங்களும் என்னை பார்த்துட்டு ப்ரேயர் பண்ணலாமான்னாங்க. பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்கக்கிட்ட நான் ப்ரேயர் பண்ணேன். ப்ரேயர் பண்ணி என் கஷ்டத்தெல்லாம் சொன்னேன். என் கஷ்டத்தெல்லாம் சொன்னோடனே அவங்க இந்த மாதிரி யூனிவர்ஸ் சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு என்னை கூப்பிட்டாங்க. நான் மறுநாளே போனேன் அந்த சர்ச்சுக்கு. என் பசங்க ரெண்டும் வரமாட்டேன்னிட்டாங்க.
ஐயோ நாங்கள் வரல நீ போ அப்படின்னு நான் தான் வலுக்க டைமாக அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன் யூனிவர்சல் சர்ச்சுக்கு வந்து வந்த ஒரு வாரத்துக்குள்ளலாம் எனக்கு வந்து வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டலில். இனிமேல் வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு. எனக்கு வேலை செய்ய முடியலன்னா எனக்கு கஷ்டம், வீட்டு வாடகை கொடுக்க கூட கஷ்டம், என்ன பண்ணுறது எனக்கு எதுவுமே தெரியல. அது ஒரு நைட் நான் உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது மறுநாள் எனக்கு இந்த காரியம்லாம் நடக்குது. நான் பார்த்துட்டுன்னா அப்போ வரவும் நான் அவங்ககிட்ட சொல்லி எல்லாம் என் கஷ்டமெல்லாம் சொன்னே அவர்கிட்ட அழுதேன் நான். அப்போ அவங்க இந்த ஆலயத்துக்கு வாங்கன்னு என்னை கூப்பிட்டாங்க. நான் வந்தேன், என் கணவர் வரல, என் ரெண்டு பசங்களும் வரல, வலு கட்டாயமாக அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன். வந்து அவங்க அதை அவங்க வரமாட்டேன்ட்டாங்க, நான் தான் வந்தேன். வந்து எல்லாம் ப்ரேயர் பண்ணேன். ப்ரேயர் பண்ணிட்டு ஒரு வாரம், மறு வாரமே எனக்கு போன வேலை கிடச்சிது. உன்னால் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு எனக்கு. வந்து அந்த வேலைக்கும் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு ரொம்ப நல்ல சந்தோஷமா இருக்குது. என் ரெண்டு பெண்களும் அதில் தான் இருக்காங்க. அவங்களும் சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களால இன்னும் நாங்கள் என் கணவர் கொஞ்ச நாள் வராமல் இருந்தார், அவரும் இப்போ எங்களை பார்த்துட்டு வர ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நாங்கள் அந்த சர்ச்சில் தான் இருக்கோம். எங்களுக்கு எல்லாமே ஆண்டவர் தான். ஆண்டவரோட கிருபை எங்களுக்கு முழுமையாக இருக்குது. மேலும் எங்களுக்கு நன்மை செய்வார் நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கோம். படு என் ரெண்டு பெண்களும் என் சூழ்நிலையை பார்த்தா வளர்ந்தாங்க. அவங்க அந்த சூழ்நிலையை கடந்து போக நான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவங்க என்னை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நாங்கள் மூணு பேருமே வீட்டுக்குள்ளே தான் இருப்போம். எந்த ஒரு நல்லது கெட்டது கலந்துக்க மாட்டோம். இதே சூழ்நிலை தான் வளர்ந்துட்டு இருக்கும்போது இந்த யூனிசெஃப் ஆலயத்துக்கு அவங்க வந்தாங்க. வந்து இருந்து பார்த்தாங்க. அவங்களும் வந்து இந்த வியோஜியில் கலந்துக்கிட்டு இப்போ அவங்க தனியாகவே வர ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த பிரச்சனையும், கொஞ்ச நாள் பிரச்சனை கொடுத்தா பெரியவ அவ பாட்டு சைலண்டா இருப்பா, யாருக்கூடயே பேச மாட்டா, கோவப்படுவா, ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டினா, அதெல்லாம் சேர்த்து எனக்கு ரொம்ப கலக்கமாயிடுச்சு. என் பொண்ணுங்க எப்படி வளருவாங்க, என்ன ஆவாங்க, அவங்களுக்கு நான் எதுவுமே சேர்த்து வைக்கல, எதுவுமே இல்லை. ஒரு படிப்பாவது நம்ம கொடுக்கணும் போது அவன் இந்த சூழ்நிலையில இருக்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப கலக்கமாயி போச்சு. சின்ன பொண்ணு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சா எல்லாமே என்னை ரொம்ப கதி கலங்க வச்சிருச்சு. வரும்போது தான் இந்த இதெல்லாம் சூழ்நிலை நடந்து இப்போ அவங்க ஆலயத்துக்கு அவங்களே தனியாக வர ஆரம்பிச்சு அந்த விஐஜியில் கலந்துக்கிட்டு அவங்க எல்லாம் இப்போ இருந்துட்டு இப்போ தனியாகவே எல்லாமே செயல்பட ஆரம்பித்து இப்போ என் குடும்பமே இந்த யூனிசெஃப் ஆலயத்தில் இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் நாங்கள் கலந்துக்கிட்டு எல்லாத்துலேயும் இது பண்ணிகிட்ருக்கோம். நான் ஆலயத்துக்கு வந்த பிற்பாடு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எந்த கஷ்டமும் எனக்கு இல்லை. இந்த ஃபுல் இதுவும் இந்த வாழ்க்கை முழுவதும் ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சுட்டு நான் முழு சந்தோஷத்தோடு இப்போ இருக்கேன். ஆண்டவரோட பிரசன்னத்தில் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம். நல்லது நண்பர்களே, நீங்கள் யார் இந்த தருணம் இந்த சாட்சியை கவனித்தீர்களோ இந்த குடும்பம் இன்றைக்கு தேவனுடைய பிரசன்னத்திலே ஆசீர்வாதமான ஒரு குடும்பமா இருக்கிறது. பெற்றோர்கள் மாத்திரமல்ல, பிள்ளைகளும் கூட. காரணம், கர்த்தர் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல, அதே சமயம் அழிக்க விரும்புகிறவரும் அல்ல. அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை கர்த்தர் மோசையின் மூலமாய் சீனாய் மலைக்கு அழைத்து வந்தார். அந்த இடத்தில் தான் மக்களுக்கு 10 கட்டளைகளை தேவர் கொடுத்தார். அவருடைய ஆசை என்ன, அங்கிருந்து பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்தை நோக்கி மக்களை நடத்தி செல்லும். ஆனால் அந்த மலையின் கீழே தானே ஜனங்கள் தேவனுக்கு கோபம் ஊட்டக்கூடிய காரியத்தை செய்தார்கள். 430 வருஷ அடிமைத்தனத்துல வாழ்ந்த மக்கள் 40 நாள் கூட பொறுமையை காக்க கூடாது போனார்கள். மோசே மலை உச்சியிலே ஏறி தேவனோடு பேச சென்ற தருணம் மக்களின் சார்பாக கீழே இருக்கிற வருத்தத்தோட பாரத்தோட 430 வருஷ அடிமைத்தன வாழ்க்கையினுடைய வலியோட சந்தோஷமற்றவராய் சமாதானமற்றவராய் கிடந்த அந்த மக்களின் சார்பாய் அவர் மேலே ஏறி தேவனோடு பேசி 10 கட்டளைகளை கொண்டு வருகிற அந்த தருணத்துல 40 நாள் ஜனங்களால் பொறுமையை காக்க முடியவில்லை. அதனால அவர்கள் செய்த செயல் மாபெரும் பாவத்துக்கு அவர்களை உட்படுத்தி மிக பெரும் அளவிலே கர்த்தரை கோபமூட்டினார். அதே சமயம் அந்த கோபத்தின் விளைவு தேவன் சொன்னார், நான் உங்களோடு வருவதில்லை, நான் உங்களோடு வருவதில்லை. ஆனால் மோசே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனால் மோசேவுக்கு தெரியும் யார் ஜனங்களை 430 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து பலத்த கரத்தினால் வெளியே கொண்டு வந்தது என்று. மோசே தேவனிடத்தில் மக்கள் சார்பாய் மன்றாடினார். இல்லையா, இன்னும் சமூகம் வராவிட்டால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு செல்லாது. ஏனென்றால் மோசே அறிந்திருந்தார், தேவனுடைய பிரசன்னம் இல்லாமல் ஜனங்கள் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு சென்றாலும் அங்கேயும் அவர்கள் அடிமையாய்தான் இருப்பார்கள். நண்பர்களே, உங்க வாழ்க்கையில் நீங்க என்ன பெற்றிருந்தாலும் சரி, எந்த விதமான ஆசீர்வாதங்கள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் சரி, ஆனால் உங்களுக்குள் கர்த்தர் பிரசன்னம் இல்லாவிட்டால் நீங்கள்
மனாந்தரமான ஒரு வாழ்க்கையில் தான் அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள். அந்த அடிமைத்தனமான சூழல் அல்லது மக்கள் மனாந்தரத்துல சுற்றி திருந்த நிலை, எப்போ கர்த்தர் பிரசன்னம் ஒருத்தருக்குள்ள வருகிறதோ அவர் வாழ்க்கை வெளிப்புறத்துல மாற்றம் அல்ல, முதலாவது உட்புறத்திலே மாற்றம் ஏற்படுகிறது, அது வெளியிலே பிரதிபலிக்கிறது. அற்புதமான இந்த சாட்சியை நீங்கள் கூர்ந்து கவனிக்கும்படி விரும்புகிறேன். நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியில் முன்னோக்கி செல்வதற்கு முன்பாக போலீஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றவாளியை பிடிச்சிருக்காங்க. அந்த குற்றவாளி எப்படி தள்ளாடி போறார் பாருங்க. இவர் தான் வருஷத்திலேயே மிகப்பெரிய ஒரு குடிகாரர். கவனமான விஷயம், இவர் ஓட்டும் போது இந்த மாதிரி ஒரு பாட்டில் குடிச்சிட்டு ஓட்டிருக்காரு. ஓட்டின வண்டியை தள்ளாடி ஓட்டிருக்காரு. அப்புறம் எப்படி தள்ளாடுறாரு பாருங்க. இவர் மிகப்பெரிய குடிகாரர் பிரேசிலேயே. என்னை வந்து ஒரு கிரிமினலா ஒரு குடிகாரனா மட்டும்தான் பிரேசிலில் இருக்கவங்க எல்லாருக்குமே எனக்கு தெரியும். முன்னாடி எனக்கு 11 வயசுலேயே நான் குடிக்கு அடிமையாக, இந்த குடி பழக்கம் எனக்கு போதையை போட்டக்கூடிய ஆசையை கொண்டு வந்தது. குக்காயின் அந்த போதையை நான் போடுவேன். ரொம்ப வருஷமாக இந்த குக்காயின் தான் எனக்கு இருந்தது. அதுக்கப்புறமா நான் கிராக் போட ஆரம்பித்தேன். ரொம்ப ரொம்ப கெட்ட பழக்கத்தில் இருந்தேன். ரொம்ப அதிகமான ஒரு குடி பழக்கமாக இதை என்ன தான் சொல்லுவேன். இதெல்லாம் போடாமல் என்னால் தூங்க முடியாது, என்னால் எங்கேயும் வேலைக்கு போக முடியாது. சில நேரத்தில் இந்த பையில் இந்த கொக்கைன் இந்த கிராக் இதெல்லாம் போட்டுக்கிட்டு மூந்துக்கிட்டே போவேன். அது என் வாசத்தில், என் மனசில், என் உடம்பில் எல்லாமே அந்த வாசனை தான் இருக்கும். சில நேரத்தில் சரக்க அந்த ஒரு பாட்டில் ஊற்றி அந்த பாட்டில் கொக்கு கோலா எல்லாத்தையும் கலந்து நான் அதை குடிச்சிக்கிட்டே போவேன். என்னுடைய ஆசை இந்த குடியினாலேயே நான் இருக்கணும் அப்படின்னு. இதனால் எத்தனை முறை நான் வேலையை இழந்தேன், என் வண்டியை இழந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் பிரேசிலுக்கு வரும்போது இது ஒரு விபத்து நடந்து அந்த என் வண்டியை இழந்துட்டேன். இது எல்லாமே இழந்துட்டேன். என் குடும்பத்தையும் நான் இழந்துட்டேன். என் வேலையை இழந்துட்டேன். என் வண்டியை இழந்துட்டேன். என்னுடைய வீட்டை இழந்துட்டேன். எல்லாத்தையும் இழந்துட்டேன். இது எல்லாமே நடந்த பிற்பாடு தான் எனக்கு எங்கே இருக்குன்னு, நான் எங்கே இருக்கிறேன்றது எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது. நான் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டேன். ஒரு நாளும் ரொம்ப மோசமான நிலைமையாக இருந்தது. இங்கே பார்க்குறீங்களா இந்த ஃபோட்டோவில் தான் வந்து ரொம்ப அதிகமாக குடிப்பேன். என் முகத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. குடியினாலேயே குடியில் ஊறி போன ஒரு ஆளுமே இருக்க பாருங்கள். குடிச்சு குடிச்சு என் ரத்தத்துலேயும் அந்த குடி கலக்க ஆரம்பிச்சுது. என்னுடைய சட்டைக்கு கீழே ஒரு கட்டி மாரி வர ஆரம்பிச்சது. மருத்துவ சொன்னார், உனக்கு வந்து 4 மாதமாக இருக்குது, நீ உயிரோடு இருக்கு. அப்புறம் நான் யோசித்தேன், எப்படி இந்த கட்டியினால் எடுக்க முடியும், இந்த ட்ரீட்மெண்ட்டினால் பண்ணிக்க முடியும், என் ரத்தத்தை எப்படி நான் சுத்தம் பண்ணிக்க முடியும், ஏன்னா என் ரத்தம் ஃபுல்லாகவே இந்த குடியில் ஊறி போனதாக இருக்கு அப்படின்னு டாக்டர் சொன்னார். எனக்கு வேறு எந்த வரையும் இல்லை. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. நான் என்ன பண்ணேன்னா, நான் குடிச்சிக்கிட்டே என் ட்ரக்கை எடுத்துக்கிட்டு நான் ஆன் பண்ணிவிட்டு ஓட்ட ஆரம்பித்தேன். நான் நிறைய இந்த சாட்சி ஓட்டுற மாதிரி குடியில் நான் இந்தமாரி ஓட ஆரம்பித்தேன். அப்போ வந்து என்னை போலீஸ் நிப்பாட்டினால எனக்கு கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்கு. ஏன்னா வந்து ஏன்னா குடிப்பழக்கத்தில் அந்த மயக்கத்திலேயே நிறைய விஷயம் பண்ணிட்டேன் நான். என்னை வந்து என்னை போல் யாருமே குடிச்சு இந்த மாதிரி வண்டி ஓட்டதில்லைன்னு என்னை ரிப்போர்ட்டில் கூட சொன்னாங்க. அங்கே பாருங்கள், அந்த மிஷினில் 4 மடங்கு அதிகமாக குடிச்சிருக்கு போடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த வண்டி அவர் சரியாக கூட ஓட்டல, நிறைய ரோட்டில் தவற ஓட்டியிருக்காரு. அவரால் சரியாக நடக்க கூட முடியல பாருங்க. இது போலீஸ் என்று சொல்லும் போது இந்த மாதிரி நான் யாரையும் குடிச்சதை பார்த்ததில்லை அப்படின்னு சொன்னார். நான் இப்போ வந்து கோயாஸ் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து என்னை 3 நாளைக்கு ரிமாண்டரில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு வந்து எனக்கு உதவி செய்யணும்னு ஆசை. எங்கள் அம்மா உதவி செய்யணும்னு ஆசை. எங்கள் அம்மா வந்து என்னை அவங்களுடைய வீட்டுக்கு கொண்டு போனாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு தெரியும், நான் வீடு இழந்துட்டேன், நான் வண்டி இழந்துட்டேன், வாகனத்தை இழந்துட்டேன், குடும்பத்தையும் இழந்துட்டேன். என் நிலம்பரமும் மோசமானு எங்கள் அம்மாவுக்கு தெரியும். எங்கள் அம்மா கூட இருக்கும் போது கூட நான் நிறைய குடிக்க ஆரம்பிப்பேன். எங்கள் அம்மா கிட்டே இருக்கக்கூடிய பணத்தை திருடி கொடுத்தேன். எங்கள் அம்மா கிட்டே இருக்கக்கூடிய பொருள், வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்
நான் எடுத்து அடமான வச்சு சில நேரத்தில் அவங்க பணம் மறைச்சி வச்சிருக்க பணம் கடனை கட்டுற பணம் இது எல்லாத்தையும் எடுத்து நான் குடிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா இந்த கெட்ட பழக்கம் இது எல்லாமே என்னை பண்ண வச்சது. ஒரு நாள் என் இருதயத்தில் இருக்க அந்த பிரச்சனையினால் அந்த கட்டினால் எனக்குள்ள ரொம்ப வலி ஏற்பட்டுச்சு. என் நெஞ்சில் யாரோ கத்தி வச்சு கீழ்கிற மாதிரி அந்த கட்டி இருந்தது. நான் ஒரு நாள் நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு நாள் எனக்கு ஒரு கனவு ஏற்பட்டது. அந்த கனவில் வந்து நான் நரகத்தில் இருந்த மாதிரி உணர்ந்தேன். ஆனால் எதுக்கு மட்டும் தெரியும், நான் நரகத்தில் இருந்த மாதிரியே இல்லை. அந்த கனவு அப்படியே உண்மையான அந்த கனவு மாதிரி இருந்தது. ரொம்ப 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 உண்மையாக இருந்தது. அவர் வந்து அந்த அடிக்கிற வெயிலில், நான் நரகத்தில் அடிக்கிற வெயிலில் வெப்பத்தில் கண்ணை மூடிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு அது அப்படியே உண்மையாக இருந்தது. அப்படியே கண்ணை மூடிட்டு நிறைய சத்தம் கேட்டுச்சு, நிறைய குரல் கேட்டுச்சு. எனக்கு நரகத்தில் இருந்த மாதிரி நிறைய பேர் கத்திட்டு அழுதுட்டு இருந்த மாதிரி எனக்கு இப்படி இருந்தது. ரொம்ப பயமாக இருந்தது. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. என்ன நினச்சேன், இந்த மாரி வேறு வழியே இல்லை, நான் எங்கேயும் போக முடியாது. என்னெல்லாம் ஞாபகம் இருக்குது, எங்கள் அண்ணன் வந்து எங்கள் அண்ணன் சர்ச்சுக்கு போவார். அவருக்கு இருந்த கெட்ட பழக்கம் ஆரியத்துக்குள்ளே போனதுனால தான் அவர் விடுதலையாக்கப்பட்டார். இப்போது அதே குடி பழக்கம் அதே கெட்ட பழக்கம் ஏன் கிட்டியா இருக்கு நான் சொன்னேன். இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வரும்போது நான் என்ன சொன்னேன்னா, நான் முட்டி போட்டு அதே நேரத்தில் நான் சொன்னேன் இந்த மாதிரி ஆண்டவரே, நீங்கள் உண்மையாகவே உயிரோடு இருக்கீங்கன்னா என் வாழ்க்கை இப்படி முடியாது, நான் ஏற்று விரும்பல. எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்களேன், இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்களேன். நான் அப்போ தான் சொல்லிட்டு பிற்பாடு நான் எழுந்த முடிஞ்சேன். எழுந்த உடனே நான் என்ன நினச்சேன்னா, நான் நரகத்தில் இருந்த மாதிரியான கனவு எனக்கு உண்மையான இருந்த மாதிரி இருந்தது. நான் எழுந்து எங்கள் அம்மா கிட்டே சொன்னேன், எழுப்பியம்மா மன்னிச்சிருங்க, நான் எதெல்லாம் உங்ககிட்ட பண்ணணும், நான் எதெல்லாம் திருடணும், இன்றைக்கி நான் சர்ச்சைக்கு வரேன், நான் இன்றைக்கே சர்ச்சைக்கு வரேன், இப்போவே சர்ச்சைக்கு வரேன். முட்டியை போட்டு எழுந்து நான் அவங்ககிட்ட சொன்னேம்மா இவ்வளோமாமா அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, இல்லை இப்போ போகாத. எங்கள் அம்மா சொன்னாங்க, இல்லை இப்போ போகாத. நான் சொன்னேன், இல்லைம்மா நான் இன்றைக்கி இப்பயே போகணும்னா அப்படின்னு சொன்னேன். ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க, பாரு நீ வா இங்கே, நம்ம குளிச்சுட்டு நல்ல துணி போட்டுட்டு போகலாம். ஏன்னா நான் இந்த பார்க்கல, நான் ரொம்ப அழுக்க எல்லா இடமும் கிழிஞ்சிருந்தது துணியெல்லாம். ஆனால் நான் பார்க்கல, எனக்கு போகணும்னு ஆசை. ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க, இல்லை நீ சர்ச்சைக்கு போனோம்னா முதல்ல குளிச்சுட்டு நல்ல துணியை போட்டுட்டு தான் போகணும் அப்படின்னாங்க. அந்த நேரம் தான் நான் சர்ச்சைக்கு வந்தேன். நான் பீடத்து முன்னாடி வந்து, சரியா நான் பீடத்தை முன்னாடி மூணுங்கால் போட்டு நான் விட்டு சொன்ன ஆண்டவரே, என்கிட்ட எதுவுமே இல்லை கொடுக்க, ஆனால் என்கிட்ட இருக்கிறது ஒன்றும் என் வாழ்க்கை மட்டும்தான், என் வாழ்க்கையை நான் உங்களுக்கு கையில் தரேன். அப்போ தான் என்னுடைய விசுவாசம் ஆண்டவராகி இயேசுவோடு தொடர ஆரம்பிச்சது. டிசம்பர் மாதம் 2009 என்னென்னா பிறகு கொஞ்சம் சரியாக அடுத்த வருஷத்துலேயே இஸ்ரேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. இஸ்ரேல் சிறப்பு நிகழ்ச்சி நான் வந்ததை கேள்விப்பட்ட உடனே நான் முழுமையாக அந்த இஸ்ரேல் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்துக்க நினச்சேன். என்கிட்ட நடந்தது எல்லாமே, எனக்கு நடந்தது எல்லாமே ஒரு எதிர்ப்பு எனக்கு கொண்டு வந்தது. என் வாழ்க்கையை நான் மாற்றணும், நான் மாற்றியே ஆவணும் என்ற ஒரு எதிர்ப்பு எனக்குள்ளே இருந்தது. என்னென்னா நபருக்கு 2009 டிசம்பர் நான் சரியாக அந்த இரவு ஜப்பம் நடக்கிற நேரம், அந்த நேரத்தில் நான் சரியாக அந்த நேரத்தில் தண்ணீர் ஆலோசனை எடுத்தேன். தேவின் இடத்துல என் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து பரிசுத்தாவியை பெறணும் அப்படின்ற ஒரு தவிப்பு எனக்குள்ளே இருந்தது. நல்லா நான் பிறகு அவருடைய வார்த்தையை நான் படிக்க ஆரம்பித்தேன். ஆண்டருடைய வார்த்தையை ஆண்டரோடு பேச ஆரம்பித்தேன். முதல் சிறப்பு நிகழ்ச்சியில் நான் கேள்விப்பட்ட உடனே என் கையில் இருக்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் பீடத்து மேலே தியாகமாக ஏறுவேன். நான் அந்த தியாகம் மட்டும் பண்ணலை, ஆவிக்குரிய தியாகமும் பண்ணேன். உபவாசம், ஜபம், ஆலயத்துக்கு அதிகமாக வருது, இது எல்லா தியாகமும் நான் செஞ்ச ஆண்டு சொன்ன ஆண்டு வரை, நீங்கள் என் வாழ்க்கையை மாற்றலைனா, உன்னுடைய ஆவி என் கிட்ட இல்லைனா என்னால் எதுவும் செய்ய முடியாது. இனிமேலும் எனக்கு பழைய வாழ்க்கை தேவையில்லை. நான் குடிச்சிட்டு நான் மற்றவனுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டு என் வாழ்க்கையை அழிச்சிட்டு நான் இருக்க விரும்புகிறேன். நான்
நான் அந்த பீடத்தில் ஆண்டவர் நோக்கி கொடுத்தேன், என் மேலே இறக்கமாக இருந்த ஆண்டவரே, என் மேலே உங்கள் ஆவியாக இருப்பீங்க. அந்த நேரம் எனக்கு வேணா நான் பிறகு தேவனுடைய ஆவி நான் நிரப்பப்பட்டேன். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அந்த நேரம் தொடங்கி தேவனைய கூட இருக்கார் எனக்கு தெரியும். தேவன் என்ன அவனுடைய ஆவியினால் என்னை ஆஸ்ரதித்தார். நான் சாதிப்பேன், நான் உண்மையாக சாதிப்பேன், ஏன்னா அவருடைய ஆவி என் கூட இருக்குது. அந்த உறுதி ஒரு பரிசுத்தாவி மட்டும்தான் எனக்குள்ளே தந்தார். அந்த பரிசுத்தம் வந்த உடனே என் மனைவியை நான் பார்க்க ஆரம்பித்தேன். என் மனைவி, நாங்கள் திருமணம் பண்ணிக்கிட்டோம், பிற்பாடு நாங்கள் ஒரு கடையை திறந்தோம். என் பண வாழ்க்கை ஆஸ்வதிச்சார். ஆனால் இன்றைக்கி என் கையில் எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே தேவன் என் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கியிருக்கார். ஏன்னா நான் அவருடைய ஆவியை நான் என்னுடைய வாழ்க்கையில் முதலாவது ஒரு இடத்துல வச்சேன். தேவன் என்னை மாற்றினார். ஏன்னா என்னை மாற்றினபடியே நான் யார் வெளியே இந்த மாதிரி தவிப்பில் இருக்காங்களோ அவங்களுக்கு போய் நான் உதவி செய்வேன். நான் இன்றைக்கும் அதே போய் செய்வேன், நான் மற்றவங்களுக்கும் உதவி செய்வேன். எனக்கு செஞ்ச உதவி ஆண்டவர் இன்னொரு ஒருத்தர் மூலமாக நான் இன்னொருத்தருக்கு போய் செய்வேன். இது எல்லாமே பரிசுத்தாவே நட இது எல்லாமே தேவனுடைய இரக்கத்தினால நடந்தது. தேவனுடைய ஆவி நான் என்கிட்ட இருந்து எல்லாமே, முன்னாடி நான் பிசாசை வணங்கிட்டு இருந்தேன், பிசாஸ்கையும் உடம்பு கொடுத்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மா விசுவாசத்தினால் எனக்கு ஜெபிச்சுட்டு இருந்தாங்க, ஆலயத்துக்கு போனாங்க, பரிசுத்தாவே நிரப்பப்பட்டாங்க. அவங்க இதெல்லாம் மனித ரீதியாக பேசும்போது நடக்க முடியாத காரியம், ஆனால் ஆவிக்குரிய ரீதியாக பேசும்போது எல்லாமே நடக்கக்கூடிய காரியம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு முன்னாடி இருந்து என்னுடைய சாட்சி உங்களுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன். முன்னாடி நான் எப்படி இருந்தேன், இப்போ நான் உங்கள்கிட்ட தேவனை பற்றி பேசிகிட்ருக்கேன். இதெல்லாம் வந்து சொல்லும் போது என் வாழ்க்கை இப்படி மாறுமா நான் நினச்சி கூட பார்த்ததில்லை. யார் நீங்கள் இந்த சாட்சியை கவனிப்பீர்களோ, அற்புதமான மகிமைக்குரிய இந்த வாழ்க்கை மாற்றத்தின் சாட்சி. தேவன் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். நண்பர்களே, கர்த்தர் இன்னும் மாறவில்லை. இன்னும் நீங்கள் யார் உங்களை தாகத்தோடு இருக்கிற ஒருவராய் பார்க்கிறீர்களோ, ஏன் நீங்கள் தேவன் பிரசன்னத்தை முதலாவது வைக்கின்றார். ஆனாலும் இருள்கள் வேலை செய்கிறது, நம்மை தடுத்து நிறுத்தும்படி, தேவனுடைய சமூகத்தில் முன்னோக்கி செல்ல முடியாதபடி. எனவேதான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாம் எல்லா கெட்ட சக்திக்கு எதிரான விடுதலையின் ஜபத்தை ஆலயத்தில் செய்து கொண்டுகிறோம். 12 அடையாளங்களாய் அது பிரிக்கப்பட்டுகிறது. எப்படி இருள் ஒருத்தர் வாழ்க்கைக்குள் நுழைந்து அந்த வாழ்க்கை அழிக்கிறது என்றால், எப்படி இயேசு ஜீவனை கொடுக்க வந்தாரோ சாஸ் திருடர் உள்ள அழிக்க வந்திருக்கிறார். 12 அடையாளங்களால் உங்களுக்கோ உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கோ அல்லது உங்களோடு இருக்கிறவர்களுக்கோ பாதிப்பு இருப்பதாக நீங்கள் பார்த்தால், நாளை நீங்கள் எங்கள் சிறப்பு புரிந்தினர். ஏன் இந்த நேரம் நீங்கள் லைவ் சாட்டில் கூட உங்கள் விண்ணப்பத்தை பதிவிடலாம், எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், நாங்கள் உங்களுக்காக விசுவாச ஜபத்தை செய்ய முடியும். இந்த 12 அடையாளத்தின் வீடியோவை நீங்கள் பார்த்த குப்பாடு, நாளை வெள்ளிக்கிழமை நாம் ஆலயத்தில் செய்ய போகிற காரியம் என்ன, அதை குறித்த ஒரு சிறு விளக்கத்தின் வீடியோ நான் உங்களுக்காக காமிப்பேன். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்கிறேன். அசுத்தங்களினால் ஆட்கொள்ளப்படுவதற்கான 12 முக்கிய அடையாளங்கள். தொடர் தலைவலிகள், பயங்கள், கெட்ட பழக்கங்களுடைய அடிமைத்தனம், தற்கொலை யோசனைகள் மற்றும் மன அழுத்தங்கள். தொடர் பொருளாதார இழப்புகள், கெட்ட கனவுகள் மற்றும் தூக்கம் இல்லாத இரவுகள், அசுத்தங்களினால் தாக்கப்படுதல், பொறாமை மற்றும் வன் கண்ணிற்கு பாதிக்கப்பட்டவர், உணர்ச்சி பூர்வமான ஏமாற்றங்கள்,
மருத்துவர்களால் கண்டறியப்பட முடியாத வியாதிகள். தோல்விகள் மற்றும் துரதிருஷ்டங்கள். குரல்களை கேட்பது மற்றும் நிழல்களை பார்ப்பது. இந்த அடையாளங்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் வெள்ளிக்கிழமை வல்லமையான தொடர்ச்சங்களின் ஜெபத்தில் எங்களோடு இணைந்திருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த பிரச்சனைகளை நீக்கி போடுவதற்கு எங்களுடைய கூட்ட நேரங்கள் காலை 8 மணி, 10 மணி, மதியம் 3 மணி, விசேஷமாக மாலை 7 மணி. முகவரி 282 கீழ் 681 ஆயிரம் விளக்கு, அண்ணா சாலை, சென்னை 6. எங்களுடைய கூட்டங்களுக்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். நல்லது நண்பர்களே, நாம் நிகழ்ச்சியின் இறுதிக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் ஒரு பாட்டில் தண்ணீரை ஆயத்தப்படுத்தும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நாளை விசேஷமாய் இந்த 12 அடையாளங்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் பாதுகாப்பை பெற்றுக் கொள்ளும்படி. ஒருவேளை நீங்கள் சொன்னால், என் வாழ்க்கையில வந்து இந்த நிலைமையிலிருந்து என்னால் பெரிய வர முடியல, கண்டிப்பாய் உங்களுக்கு விடுதலை தேவை. நீங்கள் அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி? பலத்த கரம், அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலர்களை வெளியே கொண்டு வந்தோம் கர்த்தருடைய பலத்த கரம். கண்டிப்பாய் உங்களை விடுதலையாக்க முடியும். உங்களுக்கான விசேஷமாய் மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்பட்ட அசுத்தத்துக்கான கதவுகள் மூடப்படும்படியாய் நீங்கள் எங்களோடு இணையும்படி நாளை ஜபத்திலே அதை குறித்து ஒரு சிறு வீடியோ பாருங்கள். பிற்பாடு நாம் ஜபத்திலே முன்னோக்கி செல்வோம். உங்கள் வாழ்க்கை இப்படியா இருக்கிறதா? தவிப்பிலே இருக்கிறீர்களா? கடன், திருமண வாழ்க்கை சந்தோஷம் இல்லை, வியாதியோடு, மனக்கவலையோடு, சந்தோஷம் இல்லாமல், பயத்தோடு, சந்தேகத்தோடு இருக்கிறீர்களா? உங்களுக்காக முதல் முறையாக அபிஷேகம் செய்த எண்ணெயை உங்களுக்காய் கொண்டு வருகிறோம். ஃபிலடெல்ஃபியா என்கிற ஆலயத்தில் கொண்டு வரப்பட்ட எண்ணெய் உள்ளவரும் சத்திய உள்ளவரும் தாவீது திறவுகோலை உடையவரும் ஒருவர் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவர் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர் சொல்லுகிறதாவது, விசுவாசத்தோடு ஒரு ரோஜாவை உங்களுடைய கரத்தில் கொண்டு வாருங்கள். விசுவாசத்தினால் அந்த ரோஜா பூவை எங்கே வைப்பீர்களோ எல்லா கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக விசுவாசத்தினால் தேவனை நோக்கி நாம் கேட்போம். ஆசீர்வதிக்கப்பட்ட ரோஜா 12 வெள்ளிக்கிழமைகள் நல்ல கதவுகளை திறக்க மற்றும் தீய கதவுகளை மூட சிறப்பு ஜபம் மாலை 7 மணி, 282 681 ஆயிரம் விளக்கு, அண்ணா சாலை, சென்னை 606. இது யூனிவர்சல் ஆலயத்தில் இந்தியாவில் எல்லா கிள சபையிலும் நடைபெறும். ஜபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். சர்க்க வல்லமையான தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த சமயத்தில் என்னோட விசுவாசத்தில் இணைந்திருக்கிற இந்த ஜபத்தை பெற்றுக்கொள்கிற ஒவ்வொருத்தருடைய சரீரத்துக்குள்ளும் நான் கேட்கிறேன், இந்த தண்ணீரின் மூலம் உம்முடைய ஜீவன் செல்லும்படியானவர். யார் தாகமா இருக்கிறார்களோ பல விதமான பிரச்சனைகளின் நிமித்தம் குறிப்பாய் உள்ளத்தின் அடியாழத்திலே அவர்கள் எல்லா தாகங்கள் தணிக்கப்படுங்கள், எல்லா சோகங்கள் மறையுங்கள். இந்த தண்ணீரின் மூலமாயும் சக்தி அவர்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதாய் நான் அவர்கள் மேலும் சமாதானத்தை அறிக்கை செய்கிறேன். குடும்பத்தினர் ஒவ்வொருத்தர் மீதும் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இதிலிருந்து பருகுகிறவர் உம்முடைய பலனிலிருந்து பெற்றுக் கொள்வாராய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை குடியுங்கள். இப்போதே நம்பர்கள் என்று கேட்ட செய்தி, சாட்சி, வார்த்தை தேவன் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன செய்ய முடியும் என்பதனுடைய ஆதாரம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நாளை இரவும் இன்னும் அற்புதமான சாட்சியோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை தேவன் உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பார். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண்
9384638738. நன்றி.